ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار انبركنيه சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற படைப்புகளிலேயே ஆக உயர்ந்ததும் மேலானதுமான ஒரு படைப்பு மனித படைப்பு தான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவராசிகளில் உயிருள்ள படைப்புகளில் மனித படைப்பைத்தான் நாம் சிறந்த படைப்பாக ஆக்கி வைத்திருக்கிறோம். உலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமின் மக்களை நான் மரியாதை சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுவதை பார்க்கலாம். ஆனால் இந்த மனித படைப்பின், மனித துவக்கத்தின் ஆரம்ப வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே படைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அனுபவிப்பதற்குண்டான அருட்களை பொழிந்து கூடவே ஒரு துணையையும் ஏற்படுத்தி கொடுத்து சகலவித சௌபாகியங்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹினுடைய விதி, ஷைத்தானுடைய வஸ்வாசின் காரணத்தினால் அந்த சௌபாகியங்களை இழக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை நம்முடைய ஆதிப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் தம் துணைவியாருக்கும் ஏற்பட்டது. இது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய வரலாற்று பின்னணியை, தன்னுடைய துவக்கத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஆரம்பமான அடிப்படையான விஷயம். இதிலே கவனிக்கத்தக்க முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், ஷைத்தானுடைய வசுவாசிற்கு ஆளாகி இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி சொர்க்கத்தின் சகல சௌபாகியங்களையும் இழப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை அவர்களுக்கு தந்து அனுப்பி வைத்தான். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டளை தான்
இஸ்லாமிய ஷரியத்தின் முதல் உபதேசமாக, முதல் அடிப்படை அம்சமாக, கியாமத்து நாள் வரை வாழுகிற அனைவருக்கும் பொதுவான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. எந்த இறை தூதர்கள் வந்திருந்தாலும், அவர்களுக்கு என்னதான் வித்தியாசமான ஷரியத்தை இறைவன் கொடுத்திருந்தாலும், பல நபிமார்களுக்கு பல்வேறு விதமான வேதங்களை அவன் இறக்கி வைத்திருந்தாலும், இந்த ஆதி மனிதர் ஆதம் முதல் கியாமத்து நாள் வரை வருகிற எல்லோருக்கும் பொதுவான ஒரு கட்டளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னான். எந்த சந்தர்ப்பம்? சகல சௌபாக்கியங்களையும் விளக்கக்கூடிய துர்பாக்கியம் ஏற்பட்ட போது, வாழ்விலே ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை பாக்கியங்களையும் அனுபவிப்பதற்குண்டான அருக்கள் அருக்கொடைகள் தன்னகத்தே வந்து சேர்ந்த போது அதை இழப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை வந்ததே, அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன கட்டளை அது. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? மிக அற்புதமான முறையிலே சொல்லுகிறான், நீங்கள் இருவருமே இங்கிருந்து இறங்கி செல்லுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிற போது மனிதர்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாக, சிலர் சிலருக்கு பகைவர்களாக வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். அப்படி நீங்கள் உலகத்திற்கு வரும்போது என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி நிச்சயமாக வரும். அந்த எனது நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ, அவன் நிச்சயமாக வழி தவற மாட்டார், நிச்சயமாக துர்பாக்கியத்தை அடைய மாட்டார். வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன் மறுமையின் இலக்கு வரை வெற்றி அடைய வேண்டுமானால் இரண்டு விஷயத்தை அவன் மிகவும் அவதானத்தோடு கவனிக்க வேண்டும். ஒன்று, வழி தவறாமல் இருக்க வேண்டும். வழிதவராமல் இருத்தல் என்றால் என்ன? நேரான வழியில், சிராத்துல் முஸ்தகீம், இஹ்தினஸ் சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லுகிறோமே, அந்த நேரான வழியிலே, கொள்கை சார்ந்த வகையிலே, மார்க்கத்தின் தெளிவுகளை, புரிவுகளை மிகச்சரியான முறையிலே உணர்ந்து தெளிந்து அவருடைய வாழ்க்கையின் பயணத்தை அமைவது. இரண்டாவது, துர்பாக்கியத்தை அடையாமல் இருப்பான். இதுதான் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிற நாம் நம்மிலே பெரும்பான்மையானவர்கள் அடைந்து கொண்டிருப்பது. என்னதான் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையில் ஹிதாயத் என்கிற நேர்வழியை நாம் அடைந்திருந்தாலும், இந்த ஷகாவத் என்கிற துர்பாக்கியத்தை இன்றைக்கு நாம் அடையாமல் இருக்கிறோம். அது என்ன துர்பாக்கியம்? பாக்கியத்திற்கும் துர்பாக்கியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அஸ்ஸாதத்து வஷகாவத்து. பாக்கியம் என்றால் என்ன தெரியுமா? பாக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் அனைத்தையும் அனுபவித்து, அந்த அனுபவத்தின் மூலம் திருப்தியையும் பொருத்தத்தையும் ஒரு நிம்மதியையும் மனித வாழ்விலே பெறுவது. உறங்குவதற்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் வீட்டிலே இருக்கும். மெத்தை இருக்கும், படுக்கை இருக்கும், ஏசி இருக்கும், அமைதியான சூழ்நிலை இருக்கும், ரம்மியமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். எல்லாம் இருந்தும் உறங்க முடியாமல், உறக்க மறாமல், விடியும் தருவாய் வரை புரண்டு புரண்டு அவன் எழுந்து கொண்டே இருந்தால் அதற்கு பேர் துர்பாக்கியம். உணவு உண்பதற்கு தேவையான அத்தனை வீட்டிலே இருந்து, சகல வசதிகளும் வீட்டிலே இருந்து, சகல சௌபாக்கியங்களும் வீட்டிலே இருந்து, அதை தொட்டால் பாவம், பட்டால் தீட்டு என்கிற அடிப்படையிலே, அதை உண்டால் உனக்கு இந்த பிரச்சனை ஏற்படும், அதை சாப்பிட்டால் உனக்கு இந்த நோய் ஏற்படும், அதை அல்லது அதை சாப்பிட்டால் கூட அவனுக்கு பசி தீராமல் இருக்கும், அல்லது பசி தீரும் வகையில் அவனால் சாப்பிட முடியாமல் இருக்கும், அதற்கு பேர் துர்பாக்கியம். வீட்டிலே அவனுடைய நிம்மதிக்கும் அவனுடைய ஆனந்தத்திற்கு வடிகாலாக விளங்கக்கூடிய அத்துணை விதமான பாக்கியங்களையும் தரக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ஒரு மனைவியை கொடுத்திருந்தும், அந்த மனைவியின் மூலம் இவனுக்கு பெற வேண்டிய ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லாமல் அந்த மனைவியால் இவனுக்கு பொழுதன்னைக்கும் பிரச்சனைகளே இருந்து கொண்டிருந்தால், காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை சொல்லலாம் துயரங்களை அவன் அடைந்து கொண்டிருந்தால், அதற்கு பேர் துர்பாக்கியம். கையிலும் பையிலும் காசு நிறைய இருந்தும் அந்த காசின் மூலம் இவனுக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி கிடைக்காமல் இருந்தால், அதற்கு பேர் துர்பாக்கியம். நம்மை நாலு பேர் பார்த்து மரியாதை செலுத்தும் விதத்திலே மிகப்பெரிய பதவியிலே இருந்தும் கூட அந்த பதவி இவனுக்கு ஒரு நிம்மதியை தராவிட்டால், அதற்கு பேர் துர்பாக்கியம். இந்த துர்பாக்கியத்தை தான் இன்றைக்கு நிறைய மக்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். படிப்பு இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, சொல்வாக்கு இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. சொந்தம் இருக்கிறது, பந்தம் இருக்கிறது, ஊர் இருக்கிறது, உறவு இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. இதற்கு பேர்தான் துர்பாக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் நேர் வழியில் அவர்கள் பிரயாணப்படுகின்ற அதே வேளையிலே அந்த ஷகாவத்தினும் துர்பாக்கியத்தை அவர்கள் அடையாமல் இருக்க வேண்டும் என்கிற கட்டளையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்திருக்கிறார். அப்ப அந்த துர்பாக்கியத்திலிருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவது? அந்த துர்பாக்கியத்திலிருந்து எப்படி விமோச்சனம் பெறுவது? இதோ அடுத்த ஆயத்தில், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ, யார் என்னுடைய நினைவூட்டலை புறக்கணிக்கிறானோ,
நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நிச்சயமாக அவனை நான் மறுமையில் கூட குருடனாகத்தான் எழுப்புவேன் என்று சொல்கிறான். என்ன விஷயம்? இறைவனுடைய திக்ர் என்கிற நினைவூட்டல் நம்மை தேடி வருகிற போது, அல்லாஹுனுடைய உபதேசம் நம்முடைய சங்கநாதத்தை தொட்டெடுப்பும் போது, அல்லாஹுனுடைய உபதேசங்கள் அவனுடைய நினைவூட்டல்கள் நம்முடைய வீட்டு கதவை தட்டும் போது, நம்முடைய மனக்கதவை தொடும் போது, அதற்கு பதிலளிப்பவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக இந்த இரண்டு விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெறலாம். என்ன இரண்டு விதமான பிரச்சனைகள்? ஒன்று தலாலத், வழிகேட்டில் இருந்து, இன்னொன்று துர்பாக்கியத்தில் இருந்து. பண்பு சகோதரர்களே, மார்க்கத்தை பற்றி பேசப்படுதல் என்பது, மார்க்கம் பற்றி உபதேசங்கள் நமக்கு சொல்லப்படுதல் என்பது, இறைவனுடைய கருணையை, இறைவனுடைய ரஹமத்தை, இறைவனுடைய அபிவிருத்தியை, இறைவனுடைய திருப்தியை, இறைவனுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய விஷயம் என்பதனால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் பூமிக்கு இறக்கும் போது செய்த முதல் உபதேசமாக இருந்து கருதப்படுகிறது. இதுக்கப்புறம் தான் மற்ற ஹலால் ஹலாம் எல்லாமே. அல்லாஹுவால் இந்த பூமியிலே இருக்கிற மாந்தர்களுக்கு, இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு செய்யப்பட்ட முதல் உபதேசம் இதுதான். அதற்கு பிறகுதான் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், நோன்பு வையுங்கள், வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்யுங்கள், எல்லாம் அதற்கு பிறகுதான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு அருளப்பட்ட திருக்குறானின் மூலம் பெறப்பட்ட உபதேசங்கள் இவை. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம், மனித குல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்புவதற்கு முன்னமே ஈசா, மூசா, இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்ற எல்லா இறை தூதர்களையும் அனுப்புவதற்கு முன்னமேயே அல்லாஹ் முதல் உபதேசமாக இந்த பூமியிலே இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற செய்தி, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதை மட்டும் புறக்கணித்து விடாதீர்கள், அதை மட்டும் புறக்கணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தை புறக்கணித்து விடாதீர்கள், இறைவனுடைய நினைவூட்டலை புறக்கணித்து விடாதீர்கள், இறைவனுடைய நல்லுபதேசத்தை புறக்கணித்து விடாதீர்கள். அதனால் தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது நபியே உபதேசம் செய்து கொண்டே இருப்பீராக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை, உபதேசம் செய்து கொண்டே இருப்பீராக. நிச்சயமாக உபதேசம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் பயனளிக்கும். உலகத்திலே கல்வி கூடங்களில் போதிக்கப்படக்கூடிய கல்வி எல்லாருக்கும் பயனளிக்கலாம். உலகத்திலே மேற்கொள்ளப்படக்கூடிய நோய்களுக்கான நிவாரணமாக இருக்கிற மருத்துவம் எல்லோருக்கும் பயனளிக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்திருக்கக்கூடிய மழை எல்லோருக்கும் பயனளிக்கலாம். இறைவன் வீச செய்கிற காற்று எல்லோருக்கும் பயனளிக்கலாம். இறைவன் படைத்து விசாலமாக விரித்து வைத்திருக்கிற பூமியாகட்டும், வானமாகட்டும், மலைகளாகட்டும், மழைகளாகட்டும், காடுகளாகட்டும், செடிகளாகட்டும் எல்லோருக்கும் பயனளிக்கலாம். ஆனால் உபதேசம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் பயனளிக்கும். அதனால் தான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது, மிக 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 முக்கியமானது உபதேசத்தை பெறுவது என்பது. உங்களுக்கு தெரியாத சகோதரர்களே, எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையின் மாற்றம் என்பது உபதேசத்தை கேட்டதன் மூலமாக விளங்கி இருக்கலாம். எத்தனையோ பேர், நான் தவறான கொள்கையிலே இருந்தேன், வழிகேட்டிலே இருந்தேன், தர்காக்களுக்கு சென்று கொண்டிருந்தேன், அவுளியாக்களுக்கு நேர்ச்சை செய்து கொண்டிருந்தேன், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து வழிகிட்டுக் கொண்டிருந்தேன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்து கொண்டிருந்தேன், என்னை போலவே தன்னை போலவே மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து சென்று கொண்டிருக்க மனிதர்களின் கால்களில் விழுந்து கொண்டிருந்தேன், ஒரு உபதேசத்தை கேட்டேன், ஒரு செய்தியின் இடத்திலே வந்தது, ஒரு நேர்வழிக்கான உபதேசம் என் சேவையிலே விழுந்தது, என் வாழ்வில் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நான் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக என் வாழ்வு மிகப்பெரிய வடிகட்டிலே இருந்தது, ஆக அசிங்கமான அருவறுப்பான வகையிலே இருந்தது, ஆபாசமான அருவறுப்பான அசிங்கமான அனாச்சாரமான காரியங்களிலேயே என் வாழ்க்கை அன்றாடம் சென்று கொண்டிருந்தது. ஒரு உபதேசத்தை கேட்டேன், ஒரு குர்ஆனுடைய வார்த்தையை கேட்டேன், நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியை கேட்டேன், இதோ என் வாழ்வின் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. சதா சர்வ காலமும் கோபத்திலும் ஆத்திரத்திலும் ஆணவத்திலும் அலைந்து கொண்டிருந்தேன், ஆணவத்தில் அலைந்து கொண்டிருந்தேன், தீமையாக இருந்து கொண்டிருந்தேன், எதற்கெடுத்தாலும் எரிந்து எரிந்து விழுந்து கொண்டிருந்தேன், பிறரை மதிக்காமல் இருந்தேன், பிறருக்கு இருக்கிற கண்ணியத்தை உணராமல் இருந்தேன். ஒரே ஒரு தர்மியத்தை கேட்டேன், இதோ என் வாழ்வில் அல்லாஹ் அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். கேட்கிறோமா இல்லையா?
நாமே உணர்ந்திருப்போமா இல்லையா? நெஞ்சிலே கை வைத்து கொஞ்சம் நினைத்து பாருங்கள், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்களுடைய வாலிப பருவம் எப்படி இருந்தது? உங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது? சிறுவர்களாக, மாணவர்களாக, அரும்பு மீசை முளைத்த பருவத்திலே இருந்தவர்களாக நாம் இருக்கும் போது எப்படி எப்படிப்பட்ட பிரயாணத்தில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்தது? எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் கோணங்கள் பயணித்தது? ஆனால் அல்லாஹ் அவனுடைய நாட்டத்தை கொண்டு, அவனுடைய அருளை கொண்டு ஏதோ ஒரு நல்ல உபதேசத்தின் மூலமாகத்தான் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தினான். உபதேசத்தை செய்தது என் தாயாக இருக்கலாம், என் தந்தையாக இருக்கலாம், என்னுடைய ஆசிரியராக இருக்கலாம், அல்லது நான் மதிக்கிற என் உலமாவாக இருக்கலாம். இப்படி யாரோ ஒருவரை கொண்டு, யாரோ ஒருவரின் மூலம் நம்முடைய வாழ்வில் அன்றாட மாற்றங்கள் ஏற்படுத்த உபதேசங்களை கொண்டுதான். அதனால் தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் உபதேசத்தை பற்றியே சொன்னான். உங்களுக்கு தெரியுமா, இந்த மார்க்கம் என்கிற வார்த்தையே ரசூலுல்லாஹ் இதை கொண்டுதான் சுருக்கினார்கள். அத்தீனு அன்னசீஹா, அத்தீனு அன்னசீஹா, மார்க்கம் என்பதே உபதேசம் தான், மார்க்கம் என்பதே உபதேசம் செய்தல் தான். உடனே கேட்கிறார்கள், லிமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மார்க்கம் என்றாலே, உபதேசம் என்றால் என்ன பொருள்? அத்தீனு அன்நஸிஹா லிமன் யா ரசூலல்லாஹ், லில்லாஹி வலி ரசூலிஹி வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வஅம்மதிஹிம். அல்லாஹிற்காக நசீஹத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும், அல்லாவின் தூதரிடம் இருந்து நசீஹத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும், அல்லாவின் தூதரிடம் இருந்து நசீஹத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும், நலம் நாட வேண்டும். இந்த முஸ்லிம்களில் இமாம்களாக, தலைவர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்காகவும் நசீஹத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும், அவர்களில் பொதுமக்களாக இருப்பவர்களுக்கும் நசீஹத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கம் என்கிற அத்துணை பெரிய ஆலமரத்தை, மார்க்கம் என்கிற அத்துணை உயர்வான வானங்களை போன்றதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில் சுருக்கி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, உபதேசம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு உபதேசம் என்று சொன்னாலே அது இலவசமாக கிடைக்கின்ற ஒன்று என்றுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. உலகத்திலேயே மிக 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 இலகுவானது உபதேசம் சொல்வது, உலகத்திலேயே மிக மிக கஷ்டமானது உபதேசத்தின்படி நடப்பது. உபதேசம் சொல்பவர்களை கண்டாலே இன்றைக்கு பலருக்கு பிடிப்பதில்லை. உபதேசம் சொல்ல ஆரம்பித்தாலே பலருக்கு முகம் சுளிக்கிறது. குறிப்பாக வாண்டு பிள்ளைகள், வாலிப பருவத்தை அடைந்த பிள்ளைகள், அரும்பு மீசை பருவத்திலே நுழைகின்ற பிள்ளைகள், உபதேசம் செய்பவர்களை பார்த்தாலே அவர்களுக்கு ஒவ்வாமையாக, அலர்ஜியாக இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இந்த ஜுபைல் மாநகரில் இதோ நம்மை தேடி வரவிருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் உபதேசம் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்க அறிஞர்கள், உலமா பெருமக்கள் அற்புதமான தலைப்புகளில் உங்களுக்கு, இங்க ஜுபைல்வாழ் மக்களுக்கு, சவுதிவாழ் தமிழ் மக்களுக்கு மிக அற்புதமான முறையிலே வகுப்புகளை எடுப்பதற்கு, சொற்பொழிவுகளை உண்டாக்குவதற்கு இதோ வருடாவருடம் நம்முடைய ஜுபைல் தாவா சென்டர் மூலமாக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு இதோ இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி இருக்கிறது. இந்த மாநாட்டை உங்கள் இல்லத்தின் நிகழ்ச்சியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்களுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு மகளுக்கு திருமணம் செய்வதற்கு நீங்கள் முடிவு செய்து விட்டால் அந்த திருமண நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு முஸ்லீம்களை எடுப்பீர்களோ, ஏற்பாடுகளை செய்வீர்களோ, தெரிந்தவர்கள், உற்றார், உறவினர், சொந்த பந்தம் அனைவரையும் அன்பாக அழைத்து வருவீர்களோ, அதை போன்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அழைத்து வர வேண்டும். காரணம், உபதேசத்தை கொண்டுதான் இந்த மார்க்கம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. உபதேசத்தை கொண்டுதான் இந்த மார்க்கம் தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. உபதேசத்தை கொண்டுதான் இந்த மார்க்கத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் நகரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், எத்தனை எதிர்ப்புகள் இந்த உலகத்தில் இஸ்லாத்திற்கு, எவ்வளவு பெரிய விரோதங்கள், துரோகங்கள், குரோதங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக உள்ளூர் சந்து முதல் உலக சந்தை வரை எதிர்க்கப்படுகின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். கனி உள்ள மரம் தான் கல்லடிபடும் என்பார்கள், ஆனால் நாமோ கற்களை மட்டுமே பட்டுக் கொண்டிருக்கிற மரங்களாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறோம். யாராவது நம்மை எதிர்ப்பாமல் இருக்கிறார்களா? நம்மை தவிர எல்லோருமே நமக்கு எதிரிகளாகத்தான் இந்த உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தில் உள்ளே இருந்து கொண்டு, மார்க்கத்திலே இருப்பதாக பிறருக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிற கிருமிகள் மூலமாக நமக்கு ஏராளமான தொல்லைகள். இந்த மார்க்கத்தின் ஆணி வேறையே அசைத்து பார்க்க வேண்டும் என்கிற முடிவில் இருக்கிற இலுமினாட்டினிகள் மூலமாக நமக்கு ஏராளமான தொல்லைகள். அன்றாடம் கலாச்சாரம் என்கிற பேரிலே, நவ நாகரிகம் என்கிற பேரிலே, நவீன யுகம் என்கிற பேரிலே, மார்க்கத்தின் அளவுகளை விட்டு, மரபுகளை விட்டு இன்றைக்கு நம்மை தூர அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது சமுதாயம். இவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக ஒரு சிந்தனை புரட்சியை செய்யக்கூடிய கடமைகளை நாம் இருக்கிறோம். இவைகள் அனைத்திற்கும் எதிராக ஒரு கலாச்சார யுத்தத்தை தொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோம். மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதான வழிகேடுகள் அன்றாடம் உருவாகி கொண்டே இருக்கிறது. மார்க்கத்தின் புனிதலங்களாக கருதப்படுகின்ற திருக்குர்ஆன் வசனங்களும், சஹீஹான ஹதீஸ்களும் இன்றைக்கு சில மூடர்களினால் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தை உசுப்பி விட வேண்டாமா? இவைகளெல்லாம் நம்முடைய உயிர் நரம்பை கொஞ்சம் உராசி பார்க்க வேண்டாமா? அட மார்க்கமடா, மார்க்கத்தின் புனிதங்கள்ரா, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளாக கருதப்படுகின்ற சுண்ணாக்கல் இன்றைக்கு விமர்சிக்கப்படுகிறது. பகுத்தறிவு வாதம் பேசி, பகுத்தறிவு பேசி, சுய சிந்தனையின் அடிப்படையிலே தர்க்கங்கள் பேசி ஹதீஸுகள் மறுக்கப்படுகிறது. அதையெல்லாம் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு தர வேண்டிய கடமை நமக்கு இல்லையா? இவைகள் குறித்த விழிப்புணர்வுகளை எல்லாம் மக்களுடைய சிந்தனைகளிலே சேர்த்து அவர்களுடைய உள்ளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கடமை நமக்கு இல்லையா? அன்பு சகோதரர்களே, உபதேசம் என்பது சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணப்பட்டிருக்கின்ற இந்த தித்திக்கும் திருமறையில், புனித திருமறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு இருக்கிற சமுதாயங்களில் எவைகளை எல்லாம் அடித்தாரோ அவர்கள் அத்துணை பேரும் இந்த உபதேசத்தை புறக்கணித்தவர்கள் தாம். உபதேசங்களை புறக்கணிப்பவர்கள் மீது அல்லாஹ் சொல்லனா கோபப்படுகின்றான். உபதேசங்கள் புறக்கணிப்பவர்கள் மீது இறைவன் வெறுப்பை உமிழுகின்றான். தெரியுமா உங்களுக்கு? இதோ பாருங்கள், திருமறை குர்ஆனுடைய வசனம், வஸ்குர் அஹா ஆதின் இத் அன்ஸர கௌமஹு பில் அஹ்காஃப் வகத் கலத்தின் நுதுர் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி அல்லா தஅபுது இல்லல்லாஹ் இன்னி அஹாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அஸீம். நபியே, நினைத்து பாருங்கள், எங்கெல்லாம் திருமறை குர்ஆனில் வஸ்குர் என்கிற வார்த்தை வருகிறதோ உங்களுடைய சிந்தனைகளை செவி தெளிவாக தீட்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் செவிகளை நீங்கள் கூர்மையாக்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் இதயங்களை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும். உங்களுடைய உள்ளங்களில் உணர்வுகளை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். ஏன் என்கிற வார்த்தை வந்து விட்டால் நபியே நினைத்து பார்ப்பீராக, இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வீராக என்று பொருள். எதை எடுத்து பார்க்க வேண்டும்? ஆதி என்கிற ஒரு கூட்டம் இருந்ததே, அந்த கூட்டத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஏராளமான எச்சரிக்கைகள் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் போயிருக்கிறது. என்ன எச்சரிக்கை? என்ன உபதேசம்? அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த கலிமாவின் மீது நம்முடைய அகீதா தாங்கி நிற்கிறதோ, எந்த கலிமாவின் மீது நம்முடைய கொள்கை கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் உலகத்திற்கான பொதுவான உபதேசம். அத்துடைய மக்களுக்கும் உண்டான அற்புதமான உபதேசம். அந்த உபதேசம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. மறுமையின் கடுமையான வேதனை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? உபதேசம் செவியிலே விழுந்த போது எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? قالوا اجئتنا لتفكنا عن آلهتنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين. திமிராக சொன்னார்கள் பதில், ஆணவமாக பதிலை சொன்னார்கள், ஏகத்தாளமாக பதிலை சொன்னார்கள், ஏளனமாக பதிலை சொன்னார்கள், இருமா போடு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? اجئتنا لتفكنا عن آلهتنا. நாங்கள் எதை கொள்கையாக கொண்டு வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறோமோ அந்த கடவுளர்களை வணங்க கூடாது என்று தடுப்பதற்காக நீர் வந்திருக்கிறீர்களா? நீர் சொல்பவற்றில் உண்மையாளராக இருந்தால் உம்மால் முடிந்தால் அந்த வேதனையை கொண்டு வந்து பாருங்கள் என்று உபதேசத்தை மறுத்தார்கள். நினைவூட்டலை புறக்கணித்தார்கள். அல்லாஹுவை பற்றி பேசப்படக்கூடிய பேச்சிற்கு கற்பிக்க வேண்டிய புனிதத்தை கற்பிக்க தவறினார்கள். மார்க்கம் என்று வந்தால், ஷரியத் என்று வந்தால், கலிமா என்று வந்தால், தௌஹீத் என்று வந்தால், எந்த உள்ளத்தோடு, எந்த உணர்வோடு அஞ்சி ஒடுங்கி முடுங்கி நடுங்கி அல்லாஹ்விற்கு வாங்க வேண்டி நிற்க வேண்டுமோ அப்படி அவர்கள் நிற்கவில்லை. அப்படி அவர்கள் நிற்கவில்லை. ஆணவத்தோடு எதிர்கொண்டார்கள், ஏளனத்தோடு பார்த்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். கால இன்னமல் இல்மு இன்தல்லாஹ். அந்த இறைத்தூதர் சொல்லுகிறார், நிச்சயமாக இது குறித்த ஞானம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. வஉபல்லிகுக்கும் மா உர்சில்து பிஹி, வஉபல்லிகுக்கும் மா உர்சில்து பிஹி. ஆனால் நான் செய்யக்கூடிய ஒரே வேலை என்ன தெரியுமா? எதை கொண்டு அச்சமூட்டி உங்களை எச்சரிக்கை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே தான் நான் செய்து கொண்டிருப்பேன். வலக்கின்னி அராக்கும் கௌமன் தஜஹலு, வலக்கின்னி அராக்கும் கௌமன் தஜஹலு. ஆனால் உங்களை ஜஹாலத்தில் இருக்கிற ஜாகில்களாக, அறியாமைத்தனத்திலே இருப்பவர்களாகத்தான் உங்களை நான் பார்க்கிறேன் என்று பதிலையும் சொல்லியதற்கு பிறகு நடந்த நிகழ்வை அல்லாஹ் அங்கே விவரிக்கிறான். அவர்களுடைய ஆணவத்திற்கு பதில் கொடுக்கிற விதத்திலே, ஏளன பேச்சிற்கு பதில் கொடுக்கிற விதத்திலே, இருமாப்பு நடவடிக்கைக்கு பதில் கொடுக்கிற விதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காற்றை வீச துவங்க வைத்தான்.
காற்று அங்கே வீச துவங்கியது. அவர்கள் இருக்கிற திசை நோக்கி காற்று பயணித்து வந்தபோது அதை பார்த்தவர்கள் அஞ்சியிருக்க வேண்டாமா, பயந்திருக்க வேண்டாமா, ஒடுங்கியிருக்க வேண்டாமா, கொஞ்சம் முடங்கிதான் இருந்திருக்க வேண்டாமா? அந்த அதாவினுடைய அலாமத்தை, அதாவினுடைய அடையாளத்தை பார்க்கும் போது கூட அந்த பாவிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது எங்களுக்கு மழையை வீச வைப்பதற்குண்டான ஒரு காற்று என்று சொன்னார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், புஷரம் பைன யதை ரஹ்மத்திஹி, காற்று வீச வைப்பதற்குரிய காரணத்தை சொல்கிற போது மழை என்கிற ரஹ்மத், மழை என்கிற அற்கொடை வருவதற்கு முன்பு இறைவன் அனுப்பி வைக்கிற அடையாள சின்னம் என்பது காற்று. ஆனால் இந்த காற்றினுடைய வேகத்தை, இந்த காற்றினுடைய தாக்கத்தை, அந்த காற்றினுடைய கனப்பரிமாணத்தை கொஞ்சம் அல்லாஹ் கூட்டிவிட்டால் போதும் சகோதரா, அந்த அருள் கூட இருளாக மாறிவிடும். அதைத்தான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே பெய்த கனமழையின் அர்த்தம் என்ன? சமீபத்திலே தமிழகத்திலே, குறிப்பாக சென்னை, கடலூர் போன்ற பெருநகரங்களில் எவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டது? எதை கொண்டு அல்லாஹ் அழித்தான்? நெருப்பை இறக்கிறானா? மலட்டு காற்றை இறக்கிறானா? இல்லை சகோதரா, மனிதர்கள் குறிப்பாக விவசாயிகள் ஏங்கி எதிர்பார்த்து தவித்துக் கொண்டிருக்கிற மழையைத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஆனால் இந்த மழையின் கனப்பரிமாணத்தை, மழையின் தாக்கத்தை, மழையின் வீக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தியதன் விளைவு ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டது, எத்தனையோ பேருடைய உயிர் பறி போனது. அல்லாஹ்வுக்கு தெரியும், அருளை கூட இருளாக மாற்ற. எப்படி? அல்லாஹ்விற்கு தெரியும், அருளை கூட இருளாக மாற்ற. ஆனால் அதே அல்லாஹ்விற்கு தெரியும், உன்னை நோக்கி வருகின்ற இருளை கூட அருளாக மாற்ற. இப்ப நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய தன்மைகள், நம்முடைய சிந்தனைகள், இறைவன் முன்னிலையில் நாம் எப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கிறோமோ அதை வைத்து தான் இருள் அருளாகுவதும், அருள் இருளாகுவதும் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போது இந்த மக்கள், தாது கூட்டத்தினர் உபதேசத்தை மறுத்த பாவிகள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட வேதனையின் அடையாளத்தை பார்த்த போது கூட அஞ்சாமல் அல்லாஹ்வை நோக்கி ஒரு பயம் அவர்களுக்கு வராமல் திமிராக, இது எங்களுக்கு மழையை பொழிவிப்பதற்குண்டான அடிப்படை என்று அவர்கள் திமிர் பேசிய போது பதில் சொல்லப்படுகிறது, இதுதான் நீங்கள் எதை கொண்டு அவசரப்பட்டீர்களோ அது. எதற்கெடுத்தாலும் தீவிராக அதாவை முடிந்தால் கொண்டு வா, முடிந்தால் கொண்டு வா என்று சொன்னீர்கள் அல்லவா, அந்த அதாவின் அடையாளம் தான் இது. ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், நோவினை தருகின்ற, வேதனையை உள்ளடக்கிற கடுமையான காற்று தான் இது என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை அடித்தான். அவர்களை மட்டுமல்ல, சமூதின் கூட்டம் இதே நிலைத்தான் ஏற்பட்டது. மூசா நபியின் காலத்திலே இருந்த ஃபிரௌன் கூட்டம் இதே தான் ஏற்பட்டது. இன்னும் எந்தெந்த இறை தூதர்களுக்கெல்லாம், எந்தெந்த சமுதாயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பினானோ அத்துணை இறை தூதர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் உபதேசத்தை புறக்கணித்த போது அல்லாஹ் அவர்களுக்கு அழிவைத்தான் கொடுத்தான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உபதேசமாக கருதப்படுகின்ற ஹஜ்ஜத்துல் வதாவின் இறுதி உபதேசத்திலே இறுதி வார்த்தையாக கருதப்பட்டது, ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் கைப. இறுதி உபதேசத்தின் இறுதி வார்த்தையாக இறுதி தூதர் சொன்னது, ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் கைப, இங்கு வந்திருப்பவர் வராதவருக்கு இதை கொண்டு போய் சேருங்கள். அருமை சகோதரர்களே, தெளிவாக ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்திற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால், நான் தொழுகிறேன், தொழுகைக்காக பள்ளிக்கு செல்கிறேன், உறக்கத்தில் உச்சியில் இருக்கும் போது கூட உறக்கத்தை கிழித்து விட்டு இதோ கடும் குளிரை கூட பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வின் இல்லம் நோக்கி ஃபஜ்ருக்கு போகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் மார்க்கத்தின் தவறான நம்பிக்கையிலே இருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் தொழுகின்ற தொழுகை, நீங்கள் வைக்கிற நோன்பு, நீங்கள் கொடுக்கிற ஜகாத், நீங்கள் செய்கிற ஹஜ், இது நீங்கள் மார்க்கத்திற்காக செய்கிற சேவை இல்லை சகோதரா, நீ மார்க்கத்திற்காக செய்கிற கடமை. நீ மார்க்கத்திற்காக செய்கிற ஒரே சேவை அவனுடைய வார்த்தையை கொண்டு போய் பிறரிடத்திலே சேர்ப்பது. இன்றைய நேரத்தில், இன்றைய காலத்தில் அல்லாஹிற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் சகோதரர்களே, இது போன்ற மாநாடுகளை வெற்றிபட வைப்பதில் தான் இருக்கிறது. ஏன் இந்த மாநாட்டில் அரசியல் பேசப்பட போவதில்லை, இந்த மாநாட்டில் உலக காரியங்கள் பேசப்பட போவதில்லை, இந்த மாநாட்டில் கூட்டத்தை காட்டி வேறு ஏதேனும் சலுகைகளை வாங்கப் போவதில்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், அகீதா, மன்ஹஜ், சஹாபாக்கள் என்று முழுக்க முழுக்க சகோதரா அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி மட்டுமே பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாட்டை நம்முடைய ஜுபைல் தாவா சென்டர் செய்திருக்கிறது என்பதை மனதில் வைத்து இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டின் அழைப்பாளர்களாக மாறி, இந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்களாக மாறி, உங்களுக்கு தெரிந்த அத்துணை நல்லுள்ளங்களையும் அழைத்து வர வைத்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாநாட்டின் மூலம் அநேகமான மக்கள் பயன்பெற்று தூய்மையான கொள்கையின் பக்கம் அவர்கள் வரவழைக்கப்பட்டு
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று வேண்டி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஅன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஜும்மாவின் முதல் உரையில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் உபதேசத்திற்கும் இடையே இருக்கிற இமாலய தொடர்பையும் உபதேசத்தை கொண்டுதான் இந்த மார்க்கம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது, தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்கிற வரலாற்று பின்புலத்தையும் அந்த உபதேசத்தோடு தொடர்புடைய நம்முடைய இந்த தாவா சென்டர் மூலம் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த மாநாட்டினுடைய விவரத்தையும் சுருக்கமாக அறிந்தோம். அருமை சகோதரர்களே, உபதேசத்தை கொண்டு மட்டும்தான் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்ததன் விளைவாகத்தான் உபதேசம் என்பதை அணையா விளக்காக இந்த மார்க்கம் வைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தாலும், இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய புதுமைகள் புதினங்களாக புனிதங்களாக வந்தாலும், உபதேசம் என்கிற இதை மட்டும் அது ஒரு அணையா விளக்காக மாறாத நிலையாக இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இதோ இவ்வளவு பேர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே, இதுதான். இங்கே அமர்ந்திருக்கிற உங்களில் பல பேர் பல பதவி வைக்கலாம், பல கோடீஸ்வரர்கள் கூட இங்கே இருக்கலாம், உங்களுக்கு கீழ் பல வேலையாட்கள் கூட இருக்கலாம். ஆனால் இந்த மார்க்கம் ஏற்படுத்தியிருக்கிற இந்த உபதேசத்தை செய்பவர் உங்களை விட வயதிலே குறைவாக ஒருவர் இருந்து இந்த மிம்பரிலே ஏறிவிட்டால் கூட எப்படி உங்களால் அமைதியாக உட்கார்ந்து கேட்க முடிகிறது? இதுதான் மார்க்கம் ஏற்படுத்தியிருக்கிற நிலை. இந்த ஹுத்பாக்கள், இந்த மிம்பர்கள் இருக்கும் வரை இந்த உபதேசம் இருந்து கொண்டேதான் இருக்கும். மனிதர்களுடைய மனங்கள் என்பது இரும்புக்கு ஒப்பானது. கொஞ்சம் அதை நான் சரி செய்வதற்கு மறந்துவிட்டால், கொஞ்சம் அதை பராமரிப்பதற்கு நான் மறந்துவிட்டால், கொஞ்சம் அதை கழுவி சுத்தம் செய்து துடைப்பதற்கு மறைந்து விட்டால் அது துருபிடித்து விடும். சகோதரர்களே, மனிதர்களுடைய மனங்கள், மனிதர்களுடைய உள்ளங்கள் துருபிடிக்கிற இரும்புகளுக்கு சமானம். அதனால் தான் அது துருபிடிக்காமல் இருப்பதற்காக குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறையாவது உபதேசம் என்கிற ஒரு முலாம் அதன் மீது பூசப்படுகிறது. ஆனால் இதிலே வருத்தத்திற்குரிய விஷயம், இந்த வாரத்தின் ஒரு நாள் உபதேசத்தை கேட்பதிலே கூட நம்மில் பெரும்பான்மையானவர்கள் குறித்த நேரத்திற்கு வராமல் இருப்பது உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது. யாரையும் சுட்டிக்காட்டி பேசுகிறோம் என்று இந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தம் பூசிவிடாதீர்கள். மார்க்கத்தினுடைய கடமை பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இந்த குத்பாவில், இந்த மிம்பரில் பேசப்படக்கூடிய இந்த உரையை சகோதரா நீ மட்டும் கேட்கவில்லை, உனக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டு வானவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மலக்குமார்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வாசலிலே நின்று கொண்டு வருபவர்களின் பெயரெல்லாம் எழுதப்படுகிறதாம், ஹதீப் மிம்பரிலே ஏறியதற்கு பிறகு வானவர்கள் வந்து அமர்ந்து விடுகிறார்களாம். துவங்கிவிட்டால் அடுத்து வருபவர்களின் பேர் கூட பட்டியலில் இடம்பெறாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது என்றால், உபதேசத்தினுடைய அந்த வீரியத்தை, உபதேசத்தினுடைய கன பரிமாணத்தை உணர்ந்து இனி வரும் காலமாவது இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிற்கு குறித்த நேரத்திலே வருவோம். தமிழ் சொந்தங்கள் பலரையும் அழைத்து வருவோம். குறிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிற மாநாட்டில் பெருந்திரளாக நாம் இன்ஷா அல்லாஹ் மக்களை கலந்து கொள்ள வைத்து அல்லாவின் அருளை பெறக்கூடிய நல்ல சூழ்நிலையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்து துருபிடித்திருக்கிற நம்முடைய உள்ளங்களை மார்க்கம் என்கிற முலாம் பூசி அது தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நல்ல சிந்தனைக்கும் சூழ்நிலைக்கும் அல்லாஹ் நம்மை ஆளாக்குவனாக என்று மீண்டும் உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்தவனாக இந்த ஜும்மாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யாமுரு பில் அதல் வல் இஹ்சான் வைதா இல் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வல ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு அலமு மா தஸ்னவுன். அல்லாஹு அக்பர்.